காலையில் 7 to 9 பிரேக்ஃபாஸ்ட்டு, மத்தியானம் 12 to 2 o'clock வந்து லஞ்சு, நைட் வந்து ஒரு 7 to 8க்குள்ளே டின்னர் வந்து முடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் அரைவயிறு சாப்பிட்டு கால்வயிறு தண்ணி கால்வயிறு எம்டியாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது இருக்கக்கூடிய ரணங்களை புண்களை எப்படி ஆற்றலாம் அப்படின்னு பார்த்தா, தேன் வந்து இருக்கிறதுல பெஸ்ட். தேன் வந்து உள்ளல ஆட்டரி, காலையில் வந்து நம்ம எந்திரிக்கும் போது ஆசிட் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா நைட்டு ஃபுல்லாக நம்ம 8 மணி நேரம் தூங்கும்போது சாப்பிட்றதில்ல, இல்லை ஸ்டார்வேஷனில் இருக்கும். ஸோ அந்த ஃபாஸ்டிங்கில் இருந்துட்டு நம்ம சாப்பிட்றதுனால தான் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு பேர். ஸோ அந்த பிரேக்ஃபாஸ்ட் டைமில் வந்து ஹெச்சியில் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். அப்போன்னு பார்த்து காஃபி குடித்தா அல்சர் இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் தேனை காலைல ஃபஸ்ட்டு குடிச்சிடலாம். அப்படிலாம் வெண்பூசணி ஜூஸ் குடிக்கலாம். ஸோ அப்படியும் இல்லைனா மில்கில் வந்து ஹனி மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம், இல்லை பார்லி வந்து லைட்டாக வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுட்டு அதை கஞ்சி வச்சு அதில் பால் தேன் போட்டு கலந்து குடிக்கும்போது ஸ்டொமக் வந்து நல்லா சீல் ஆகும், அந்த அசிடிட்டியை வந்து டைல்யூட் பண்ணி விட்டுரும். இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லை ரெடி அப்படின்னா ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஃபஸ்ட் குடிச்சு அந்த ஆசிட் டைல்யூட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் யூரின் போகும்போது அந்த ஹீட்டு அதுக்கப்புறம் அந்த ஆசிட்ஸ் எல்லாமே வந்து டைல்யூட்டாகி வெளியே போயிடும்.